ஒருவரே முதல் திட்ட உரை அறிமுக உரையை படித்தோம். அவர் சுய தொழில் மற்றும் ஆலோசகராக பணிபுரிகிறார். அவர் பிறந்தது எல்லாம் ஜோஹர் பகுதியில், இப்பொழுது கில்லானி வேலை செய்கிறார். இப்பொழுது சொல்வேந்த தீபன் மேனன் முதல் திட்ட உரை அறிமுக உரை என்னை பற்றி படைக்க வந்துள்ளார். தீபன் மேனன், என்னை பற்றி, என்னை பற்றி தீபன் மேனன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என் பேர் தீபன் மேனன். நான் ஜோஹரை இங்கு வந்திருக்கேன். ஜோஹரில் நான் பிறந்தது வளர்ந்தது தான் ஜோஹரில். நான் ஜோஹரில் வேலை செய்தது வந்து இன்ஜெக்ஷன் மோட்டிங் கம்பெனியில் வேலை செஞ்சேன். ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த வேலை செஞ்சு மோல்டிங்கில் இண்டஸ்ட்ரியிலே இருந்து இப்போயா நான் கேரள வந்தேனாக்கா ஆளுக்கு ஏதாச்சும் புதுசாக ஒன்று புதிய விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யணுக்காக இங்கே வந்து அண்ணன் கூட சேர்ந்து ஆலோசகராக இருக்கேன். என்வாரன்மெண்டல் மானிட்டரிங் கம்பெனியில் என்னோடய ஜாப் ஸ்கோப் என்னன்னாக்கா சேல்ஸ், கஸ்டமர் சைட்டில் போய் விசிட் பண்ணுறது, சைட் விசிட் போகிறது, ஜாப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னோடய வேலை. இப்போ நான் கலெக்ட் பண்ணிவிட்டு 3 பிள்ளைங்க இருக்குது. ஃபியூச்சர் அண்ணா கூட தான் இருக்கேன். என்னோடய அடுத்த லைஃப்பில் ஃபியூச்சர் என்ன பிளானிங்னாக்கா இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு ஃபுல்லாக நானே ரன் பண்ணுற மாதிரி, ஏன்னா அண்ணன் வந்து வேறு பிஸ்னஸ்க்கு வெஞ்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல்லாக இந்த இண்டஸ்ட்ரியை நானே டெவலப் பண்ணி பிஸ்னஸ் இன்னும் மேலும் மேலும் புது புது அடுத்த வருஷத்துக்கு வர்றது இன்னும் பெட்டர் டெவலப் பண்ணி புது புது பிஸ்னஸில் வெஞ்சர் பண்ணும். அதுதான் என்னோடய ஆசை. வாழ்ந்து படித்ததெல்லாம் ஜோஹோவில் தான். ஜோஹோவில் படித்தேன். அங்கேருந்து 4-5 மாதம் முடிச்சிட்ட பிறகு இன்ஜெக்ஷன் மோட்டிங்கில் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சேன். 4 இயர்ஸ் வேலை செஞ்சேன். ஸோ வேலை ரிசைன் பண்ணும்போது நான் ஒரு சீனியர் சூப்பர்வைசராக இருந்தேன். ஸோ ரிசைன் பண்ண பிறகு நேராக கேள்வி வந்ததுனால்தான் அண்ணன் கூட சேர்ந்து முதல் சேல்ஸ் மேனாக ஆரம்பித்தேன். ஸோ 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிடுது. அந்த என்டையர் கம்பெனியை ப்ராண்ட் பண்ணுறது அண்ணன் கூட சேர்ந்து பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணிவிட்டு அதான் அடுத்தது பிளானிங். பிஸ்னஸ் இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் பெருசாக கொண்டு போகணும். அடுத்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் 2013 சில டார்கெட்ஸ்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் கால் பண்ணிவிட்டு அப்பா பேர் ரூபராஸ், அம்மா பேர் ஜெயந்தி. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஜேபியில் தான் இருக்காங்க. எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. அக்கா கூட தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பப்போ போய் விசிட் பண்ணுறது அவங்க அங்கே தான் இருக்காங்க. நல்லது ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. ஒய்ஃப் பற்றி பேசணும்னா அவங்க சிட்டி பேங்கில் வேலை செய்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ போய் நோட்டு வேலைலாம் சரியாக போயிட்டு இருக்கு. என் ஒரே ஒரு அக்கா வந்து அவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு ஜேபியில் இருக்காங்க. சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு மாமாவும் சிங்கப்பூரில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க. தாத்தா பாட்டி தாத்தா எல்லாம் பாட்டி தான் இருக்காங்க. எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் அவங்களாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஜேபியில் நான் மட்டும் இருக்க கேரளில் இருந்து அண்ணன் கொடுத்து வேலை செஞ்சு மொத்தப்பிள்ள பிறந்தது தான். ஒரு பெரிய ஹிஸ்டரி அது எனக்கு. ஸோ ஸ்டில் லைஃப்பில் ரொம்ப கஷ்டங்கள்லாம் கோத்ரூவ் பண்ணி இன்றைக்கி ஓவர்காம் பண்ணி இப்போ செட்டில் டவுன் பண்ணிட்டு நம்ம 3வது பிள்ளைங்க வர இருக்கோம். March 19 டெலிவரி. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே.